வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். உங்க வீட்டில் கஷ்டம் வரப்போகிறது என்று குறிக்கக்கூடிய 5 அறிகுறிகளா, அது என்னன்னு சொல்லி இந்த காணொளியில் வீட்டில் கஷ்டம் ஏற்படும் பொழுது அதை குறிக்கும் அறிகுறிகள் சொல்லிட்டு 5 வித அறிகுறிகளை இந்த காணொளியில் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். காணொளி இறுதி வரை இணைந்திருங்க. நம்ம நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது அப்பவே அந்த அறிகுறி நடந்துச்சு, நான் உஷாரா இருந்திருக்கணும்னு சொல்லி பலமுறை நாமே நமக்கு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி கஷ்டங்கள் வருவதற்கு முன்னதாகவே உண்மையிலே அறிகுறிகள் நமக்கு தோன்றுமா, அந்த அறிகுறிகளை நம்ம பார்க்க முடியுமான்னு கேட்டா இது உண்மைதாங்க. ஒரு சில கஷ்டங்களை நாம் அனுபவிப்பதற்கு முன்பு இந்த அறிகுறிகள்லாம் நமக்கு தோன்றியிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வீட்டில் கஷ்டம் ஏற்படுவதற்கு முன்பு நம்முடைய வீட்டிலோ அல்லது நமக்கு தோன்றக்கூடிய 5 அறிகுறிகளை பற்றி தான் இந்த காணொளியில் நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம். இது நிஜமா நடக்குமான்னு கேட்பதை விட கஷ்டங்கள் வருவதற்கு முன்பு அறிகுறிகள் தோன்றுவதை நம் வாழ்க்கையில் பலரும் நிச்சயமாக உணர்ந்திருப்போம். அந்த வகையில் இந்த அறிகுறிகள் இருக்கா உடனே சரி செய்துடுங்க, இது கஷ்டம் வருவதை நிச்சயமாக தவிர்க்க தான் போகுது. முதல் 2 குறிப்புகள் வீட்டு வாசலை சார்ந்து வருகிறது. அதில் முதலாவதாக, ஒரு வீட்டுடைய வாசல் என்பது அந்த வீட்டுடைய தலைவிதியை மட்டும் இல்லைங்க, அந்த வீட்டில் உள்ளவர்களின் தலைவிதியையும் நிர்ணயிக்குதுன்னா இது நிச்சயமாக யாராலும் மறுக்க முடியாது. அந்த வகையில் நாம் வீட்டில் வெளியிலிருந்து வீட்டு வாசலை தாண்டி உள்ளே நுழையும் பொழுதோ அல்லது வீட்டின் உள்ளிருந்து வாசலை தாண்டி வெளியே செல்லும் பொழுதோ வாசல் தரையை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல குழிகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. இதற்கு முன்பு இந்த இடத்துல குழியே இல்லைங்க, இப்போ ஒரு சில வாரமாக இங்கே இருக்கக்கூடிய கற்கள் உடைந்து இருப்பது போலவோ அல்லது அங்கே கொஞ்சம் குழி இருப்பது போல உங்களுக்கு தோன்றுனா அதனை உடனே சரி செய்திடுங்க. காரணம், ஒரு வீட்டிற்கு வரக்கூடிய நல்ல சக்தியோ சரி கெட்ட சக்தியோ சரி வீட்டின் வாசல் வழியாக தான் உள்ளே நுழைகிறது. அப்படி பார்க்கும் பொழுது வீட்டின் வாசல் பகுதியில் தோன்றக்கூடிய இந்த குழிகள் வீட்டு வாசலில் நம்ம பதித்திருக்கக்கூடிய கற்களில் தோன்றக்கூடிய சேதங்கள் என்பது நம்ம வீட்டிற்கு கஷ்டம் வரப்போவதை குறிக்கும் அறிகுறிகளே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வீட்டின் வாசல் கதவு. ஒரு வீட்டின் வாசல் கதவு என்பது முன்வாசல் கதவு மற்ற கதவுகளை விட சற்று அளவில் பெரியதாகவே இருக்கணும். வீட்டின் முன்வாசல் கதவு பெரியதாக இருக்கணும், அதை விட அடுத்து வரக்கூடிய கதவு சற்று சிறியதாக இருக்கணும், பின்வாசல் கதவு அதை விட இன்னும் சிறியதாக இருப்பது வாஸ்துப்படி சரியான முறையாகும். சரிங்க, இனி இந்த கதவுகளில் நமக்கு கஷ்டம் வரப்போவது குறிக்கும் அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். வீட்டின் தலைவாசல் கதவுல ஏற்படக்கூடிய ஓட்டைகள் அல்லது பழுதடைந்திருப்பது அல்லது நல்லதாங்க கதவு இருந்துச்சு திடீர்னு உடைஞ்சது போல இருக்குதுன்னு உங்களுக்கு தோன்றுதா, அப்படின்னா இது உங்க வீட்டிற்கு கஷ்டம் வரப்போவதை குறிக்கும் அறிகுறிகள்னே சொல்லப்படுகிறது. பொதுவாக நம்முடைய வீட்டு வாசல் கதவு என்பது தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடியதே, அதை திறக்கும் பொழுதும் சரி கதவை மூடும் பொழுதோ ஒரு சில திடீரென பழுதடைவது சகஜம்தான். இவ்வாறு பழுதடையக்கூடிய கதவுகளை நம்ம உடனே சரி செய்து வைத்திட வேண்டும். தொடர்ந்து முடிந்தவரை வீட்டில் வாசல் கதவு திறக்கும் பொழுதோ கதவை மூடும் பொழுதோ அதில் ஓசை கேட்காம பார்த்து கொள்ளுங்க. காரணம், வீட்டின் தலைவாசல் கதவில் ஏற்படக்கூடிய பழுதுகள் ஓட்டைகள் என்பது நம்முடைய விரயத்தை அதிகப்படுத்தும் விதமாகவே அமைகிறது. மூன்றாவதாக, வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி பொருட்கள் அல்லது நம்ம வைத்திருக்கக்கூடிய அழகு பொருட்கள் திடீரென கை தவறி கீழே விழுந்து உடைவது நம்ம வீட்டிற்கு கஷ்டத்தை வரப்போகிறது என்று குறிக்கும் அறிகுறிகளாகவே அமைகிறது. பொதுவாக வீட்டில் பொருட்கள் கை தவறி விழுந்து உடைவது சகஜம்தான், ஆனால் இது என்ன குறிக்குதுன்னா நம்முடைய கவனக்குறைவையே குறிக்கிறது. எனவே நம்முடைய வீட்டில் கண்ணாடி பொருளோ அல்லது அழகு பொருளோ கீழே விழுந்து உடையும் பொழுது அது நம்முடைய கவனக்குறைவை குறிக்கிறது. இது நம் பொருளாதார ரீதியாக நம்முடைய பணப்புழக்கத்தில் நம்ம அதிகளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், இவ்வாறு உடையக்கூடிய பொருட்கள் என்பது நமக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்தக்கூடியதை முன்கூட்டியே குறிக்கும் அறிகுறிகளாகவே நம்பப்படுகிறது. மேலும், உங்க வீட்டில் பணம் ஒரு இடத்துல வைத்து அடிக்கடி அதை தேடுபவரா இருக்கிறீங்களா, அல்லது நகையை இங்க தாங்க வச்சேன் ஆனா தேடும்போது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அடிக்கடி இப்படி இந்த நிகழ்வு உங்க வீட்டில் நடக்குதா, இதுவும் உங்க வீட்டில் கஷ்டங்கள் ஏற்படுவதை குறிக்கும் விதமாகவே அமையுது.
பொதுவா ஒரு புதிய இடத்துல பணம் அல்லது நகையை நீங்க வைக்கிறீங்கன்னா அந்த இடத்தை முடிந்த வரை நீங்க ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. இவ்வாறு அடிக்கடி நீங்க பணமோ அல்லது நகை வைத்துட்டு அதை பல இடங்களில் தேடிபவரா நீங்க இருந்தீங்கன்னா இது கஷ்டம் வருவதை குறிக்கும் அறிகுறிகளாகவே சொல்லப்படுகிறது. அடுத்ததா ஐந்தாவதா, வங்கியிலிருந்து செலவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய பணத்தை நம்முடைய பணப்பை அதாவது மணி பர்ஸ்ல வைப்பதுண்டு. இவ்வாறு பணத்தை வைக்கக்கூடிய பணப்பை அதாவது மணி பர்ஸ் என்பது என்றும் நல்ல நிலையில் தாங்க இருக்க வேண்டும். கிழிந்து போய் ரொம்ப நாளா பல வருடங்களா உபயோகத்தில் இருக்கக்கூடிய மணி பர்ஸை நீங்க புதியதா மாற்றுவதும் நல்லதுதான். இவ்வாறு மாற்றக்கூடிய மணி பர்ஸ் பணம் வைக்கும் பை என்பது உங்களுக்கு பிடித்ததாகவே அமைவது மிகவும் நல்லது. அதாவது உங்களுக்கு பிடித்த வடிவம் உங்களுக்கு பிடித்த வர்ணத்தில் உபயோகிப்பது மேலும் சிறப்பு. கிழிந்த பண பர்ஸ் மற்றும் ரொம்ப நாளாகவே உபயோகத்தில் இருந்து பழுதடைந்த பர்ஸ்கள் என்பது நம்முடைய வீண் செலவுகளை குறிக்கும் அறிகுறிகளாகவே அமைகிறது. சரிங்க, இன்றைய காணொளியில் உங்க வீட்டில் கஷ்டம் வரப்போகிறது என்று குறிக்கும் 5 அறிகுறிகள் என்ற ஒரு தொகுப்பில் உங்களுடன் பல அறிகுறிகள் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். நிச்சயமா இந்த காணொளி உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதே போல ஆன்மீக பதிவுகளுக்கு ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான தொகுப்புகளோடு வெகு விரைவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வருமானத்திற்கு மிஞ்சிய செலவுகள் வரும்போது கடன் சுமை உருவாகிறது. கடனில் சுபக்கடன் அசுபக்கடன் என்று 2 வகை உள்ளது. நல்ல காரியங்களை நடத்துவதற்காக வாங்குவது சுபக்கடன், அதுவே விபத்து நோய்கள் போன்றவைக்கு வாங்கும் கடன்கள் அசுபக்கடன் எனப்படுகிறது. முற்பிறவியில் நாம் செய்த வினைகளின் காரணமாக இந்த பிறவியில் பல தொல்லைகளை அனுபவிக்கிறோம். அதில்